நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த சாட்சி நிலையை பற்றி பேச போகிறோன்னு சொன்னோம். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம், அதில் இப்போ சொல்கிற மாதிரி சில காட்சி வர்றதா வச்சுக்குவோம். காட்சி ஒன்று, ரெண்டு வில்லன் குழுங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. ரெண்டு தரப்பு மேலேயும் நம்மளுக்கு எந்த அபிமானமோ பற்றோ எதுவுமே இல்லை. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அந்த காட்சியை அமைதியான மனசோட பார்க்குறோம். அவங்களில் எந்த அணி ஜெயிக்கணும், எந்த அணி தோக்கணும்னு நம்ம எந்த சார்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பற்றுமே இல்லாமல் அமைதியாக அந்த காட்சியை ரசித்து பார்க்க முடியுது. காட்சி ரெண்டு. இப்போ இதில் வந்து கதாநாயகன் வந்து வில்லனை அடித்து தாக்கி வில்லனை அடக்கிறான். வில்லன் வந்து ரொம்ப ரொம்ப கொடியவன், அவனை அடக்கிறதையே நம்மளும் விரும்புகிறோம். நம்ம சார்பாக கதாநாயகன் அவனை அடித்து துவம்சம் பண்ணுறான். நம்மளும் ரொம்ப ஈடுபாட்டோட அந்த காட்சியை ரசித்து பார்க்குறோம். இப்போ காட்சி மூணு. கதாநாயகன் ரொம்ப நல்லவன், வில்லன் ரொம்ப மகா கொடியவன், ரொம்பவும் பலசாலி. அவன் வந்து கதாநாயகனை அடித்து தாக்குறான், திருப்பி திருப்பி அடிக்கிறான். அவனோட கதாநாயகனோட உடம்புல எல்லா பக்கத்துலேயும் தாக்கி அவனை தூக்கி பந்தாடுறான். இப்படி கதாநாயகன் அடி வாங்கிறத நம்மளால் சகிக்க முடியல. அவன் அடி வாங்கிறது இன்னும் நம்மளே அடி வாங்குற மாதிரி நம்மளுக்கு ரொம்பவும் வலிக்குது. இந்த மூணு காட்சியுமே நம்ம சாட்சியாக இருந்து கவனிக்கிறதா வச்சுக்குவோம். சாட்சியாக இருந்து முதலாவது காட்சியை நம்ம இப்போ கவனிக்கிறோம். அப்போ நம்ம மன இயக்கம் எப்படி இருக்கும்? இந்த வில்லன் குழுக்கள் மீது நம்மளுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் நாம் அதை சாட்சியாக பார்க்குறோம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்குறோம். ஒரு பக்க சார்பு இல்லாமல் அதை நம்ம பார்க்குறோம். நாம் சாட்சி மாத்திரமாக இருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு எந்த முயற்சியும் செய்யாமலேயே ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சாட்சியாக இருந்து இந்த காட்சியை பார்க்குறாங்க. இதுதான் சாட்சி நிலையா? இப்படி பார்க்குறவங்க எல்லாருமே சாட்சி மாத்திரமா இருக்கிற மனநிலையில இருக்கிறவங்களா? இல்லை, இது வந்து சாட்சி மாத்திரமா இருக்கிற நிலை கிடையாது. இப்ப சாட்சி மாத்திரமா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்ற ரெண்டு காட்சியும் நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்ப ரெண்டாவது காட்சியில கொடுமை செஞ்சவன் வந்து வில்லன், அவன் வந்து கதாநாயகனால் தாக்கப்படுறான். அதாவது கதாநாயகன் வந்து வில்லனை அடிக்கிறான். கதாநாயகன் வந்து வில்லன் அடிக்கிறப்ப அந்த வில்லன் வந்து அடக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்குறோம். அதன்படி அவன் அடக்கப்படுறத நம்ம ரசிக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பு நியாயமாக இருக்குது, இந்த ரசனை உணர்வு நியாயம்தான். ஆனால் இது சாட்சி மாத்திரமாக இருக்கிற நிலை கிடையாது. எது நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கிற நிலை இது கிடையாது. விரும்பியது நடக்குது, அதனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். சரி, அப்போ இந்த சாட்சி மாத்திரத்தோட இந்த ரெண்டாவது காட்சியை பார்த்தோம்னா நம்ம இயக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் ரெண்டாவது காட்சியில் வந்து எப்படி கதாநாயகன் வந்து வில்லனை அடிக்கிறான், அதை நம்ம சாட்சி மாத்தமாக இருந்து பார்த்தா நம்மளோட இயக்கம் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்கே வந்து நடக்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கும். சாட்சி மாத்திரமாக பார்த்தோம்னாக்க வில்லன் தாக்கப்பட்டால் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்க மாட்டோம், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால் இந்த ரெண்டாவது காட்சியை பொறுத்த மட்டும் சாட்சியாக இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை சார்புடையதாக இருந்து பார்த்தாலும் சரி, எண்ட் ரிசல்ட் வந்து வில்லன் உத வாங்கிறத அதை அப்படியே ஏற்றுக்கிற அம்சம் ரெண்டுலேயுமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ சாட்சித்தன்மை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மூணாவது காட்சியை வந்து நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூணாவது காட்சியில் தான் சாட்சித்தன்மையை பற்றிய நுட்பம் புலப்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மூணாவது காட்சியில் வந்து கொடியவனான வில்லன் வந்து நல்லவனை அந்த கதாநாயகனை போட்டு அடித்து தாக்குறான், திருப்பி திருப்பி தாக்குறான். அவன் அடி வாங்கிறத நம்ம விரும்பலை, சாட்சியாக இருந்தும் நம்ம பார்க்கல.
கதாநாயகனோட சார்பா இருந்துதான் இந்த காட்சியை நம்ம பாக்குறோம். இப்ப சாட்சி மனோபாவத்தோட இந்த மூணாவது காட்சியை நம்ம எப்படி பாக்குறது? சாட்சியா இருந்து பாக்குறப்ப நம்ம கவனம் சிதறாமா பாக்குறோம். அடிபடுறவனும் அடிப்பவனும் ஒரே அளவு முக்கியத்துவம் தான் நம்ம கிட்ட பெறாங்க. அடிபடக்கூடாதுன்னு எந்த எதிர்ப்புணர்வும் நம்ம கிட்ட இல்ல. நடைபெறுற ஒவ்வொரு கணத்தையும் எந்த முரண்பாடும் இல்லாம எளிதாவும் இயல்பாவும் ஏத்துக்கிறோம். நடப்பதோடு நடப்பதா எந்த முரண்பாட்டு உணர்வும் இல்லாம நம்ம அப்படியே புரிஞ்சிக்கிறோம். நம்ம தனியா ஒரு டிராக்ல போகாம நாம நடக்கிறதோட அப்படியே புரிஞ்சிக்கிறோம். தனியான மனோபாவத்தில இருந்து அதை நம்ம பார்க்காம நம்மளுக்குன்னு எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் வச்சுக்காம நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம அந்த நிகழ்ச்சியோட இயல்பா நல்லா பொருந்திக்கிறோம். அடிப்பவனா இருந்து அடிக்கிறோம், அடிபடுவனா இருந்து அடிபடுறோம், திமிரு பிடிச்சவனா இருந்து வன்முறையில ஈடுபடுறோம், பாதிக்கப்பட்டவனா இருந்து உடம்புல காயத்தையும் ஏத்துக்கிறோம். இப்படி அந்தந்த நிகழ்ச்சியோட எல்லாம் நம்ம அப்படியே நல்லா பொருந்திக்கிறோம். எந்த நிகழ்ச்சியும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இங்க நமக்குன்னு எந்த ஒரு வெறுப்பும் இல்லை, நம்மளுக்குன்னு எந்த ஒரு தனித்தன்மையும் நம்ம வச்சுக்கல. விருப்பு வெறுப்பு இல்லாம சும்மா இருக்கிற நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் நாம வந்து நம்ம முன்னாடி உள்ள இந்த இயக்கத்தோட அப்படியே நல்லா பொருந்திக்கிறோம். இங்க சும்மா இருக்கிற நிலைமையும் இருக்குது, அதே சமயத்துல இயக்கத்தோட இயக்கமா பொருந்திக்கிற நிலைமையும் இருக்குது. வெறுமனே சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது சும்மா இருக்கிறதோட முதல் பகுதியில நம்ம பார்த்தோம். அங்க வந்து நம்ம விருப்பு வெறுப்பு பற்று எதிர்பார்ப்புன்னு எந்த விதமான தனித்தன்மையும் இல்லாம நம்ம சும்மா இருக்கிறோம். இங்க நமக்குன்னு எந்த இயல்பும் கிடையாது, எதுவும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒரு சூன்யமா ஒரு வெட்ட வெளியா சும்மா இருக்கிறோம். இதுதான் வந்து சும்மா இருக்கிறதோட முதல் பகுதியா இருக்கு. அதே சமயத்துல இந்த சும்மா இருக்கிறது ரெண்டாவது பகுதியில வந்து நம்மளுக்கு முன்னாடி நடக்கிற இயக்கத்துல எந்த வித எதிர்பார்ப்பும் எந்த வித விருப்பும் வெறுப்பும் இல்லாம கலந்துக்கிறோம். அந்த இயக்கத்தை இயக்கமா நல்லா கலந்துடுறோம். நமக்குன்னு எந்த ஒரு தனித்தன்மையும் இல்லாம அந்த இயக்கத்தோட இயக்கமா நல்லா கலந்துடுறோம். இயக்கத்தோட ஓட்டத்தோட ஓட்டமா நம்மளும் கலந்து ஓடுறோம். இதுதான் இந்த சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதியா இருக்கு. இதுதான் சாட்சி மாத்திரமா இருந்து செயல்படுத்தலோட முழு பரிமாணமாகவும் இருக்கு. இத நீங்க எந்த பெயர் சொல்லி அழைச்சாலும் சரி, உயிரோட்டமான இந்த இயக்கத்தோட உட்பொருளையும் உண்மைத்தன்மையும் புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நன்றி, வணக்கம்.